நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரத்தை சேர்ந்தவர்தான் முருகனின் மனைவி பேச்சியம்மாள், வயது 44. இவர் சுமார் 15 மாடுகளை வைத்து மேய்த்து வருகிறார். அழகப்பபுரம் பகுதியில் உள்ள தோப்புகளில் மாடுகளை மேய்ப்பது வழக்கம். வழக்கம் போல நேற்று மாலை சுமார் 3:30 மணியளவில் அழகப்பபுரம் மீன்கடையிலிருந்து பால்குளம் செல்லும் சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அழகப்பபுரம் ஸ்டார்லைன் தெருவைச் சேர்ந்த மைக்கேல் ராஜின் மகனான மைக்கேல் எலில் ஆண்ட்ரூஸ், வயது 36 என்பவர் அங்கு வந்து பேச்சியம்மாளை கடுமையாக தாக்கி அவரது காதில் இருந்த கம்பல் மற்றும் கழுத்தில் கிடந்த தாலியையும் பறித்துள்ளார். அவரிடம் நகையை தந்து விடுகிறேன், என்னை விட்டுவிடு என பரிதாபமாக பேச்சியம்மாள் கெஞ்சியும் உள்ளார். ஆனால் அதை கேட்காமல் பேச்சியம்மாளை அவர் கொடூரமாக தாக்கி நகைகளையும் பறித்துள்ளார். இதில் பேச்சியம்மாளின் 2 காதுகளுமே அறுபட்டு விட்டதால் வலியால் பேச்சியம்மாள் அலறியுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்தனர். சம்பவம் தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மைக்கேல் எலில் ஆண்ட்ரோஸை தேடினர். அப்போது அவர் வளநகர் அருகில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. உடனே அவரை சுற்றி வளைத்து பிடித்த காவல் நிலையம் கொண்டு சென்று அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பொதுமக்கள் உதவியுடன் பேச்சியம்மாள் அழகப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சையும் பெற்றார். அதன் பின்னர் சம்பவம் குறித்து பேச்சியம்மாள் அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இந்த வழிப்பறி சம்பவத்தால் அழகப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது.